ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பருப்பு எப்படி பருப்பு ஊற வைக்க மறந்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி சீக்கிரம் ஊற வச்சு நம்ம அதை எப்படி பாயில் பண்ணலாம் நார்மல் டைப்பில் அப்படின்றது தான் இன்றைக்கி கிச்சன் டிப்பில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா கீழே கொட்டிட்டு ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அலசி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு கிளியரான பருப்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஊறின பருப்பு. ஸோ எல்லா டைமும் இப்படி சுடுதண்ணியில் ஊற வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் வந்து எப்பயாவது மறந்துட்டேன் அப்படின்ட்டுனா நான் இந்த மாதிரி தான் செய்வேன், சீக்கிரமாக ஊற வச்சு வேக வைக்கிறதுக்கோசரம். ஸோ இப்போ நான் பருப்பு போட்டிருக்கேன், நான் எப்படி வேக வைக்கிறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து வாசமாக குழம்பு சூப்பராக இருக்கும், ரசத்துக்கு தண்ணியும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து பருப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டிக்கா நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஏன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா, நம்மளோட டிஷ்ஷஸில் அதிகம் யூஸ் பண்ணாத என்னென்னா விளக்கெண்ணெய் தான். ஸோ விளக்கெண்ணெய் பருப்புக்கு அதுவும் சேர்த்துக்கிட்டால் அதில் உள்ள அந்த பருப்பினுடைய கெட்டது சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து பருப்போட விளக்கெண்ணெய் தான் எப்படி சேர்த்துக்குவேன். ஸோ அந்த பொருளை யூஸ் பண்ண மாதிரியாயிடுச்சு. இதை தவிர வேறு எதுக்கும் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல, அதனால் நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பொதுவாக பருப்புன்றது கொஞ்சம் வாய்வு தன்மை கூடியதாக இருக்கும், அதனால தான் இந்த பெருங்காயம், ஜீரகம், விளக்கெண்ணெய் அதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு காரணம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். தண்ணி எப்படி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு, பருப்புக்கு மேலே தண்ணி தெரியணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் விசில் வச்சுக்கலாம். என்னுடையது ஒவ்வொருத்தவங்க பருப்பு ஒவ்வொரு வாட்டமாக இருக்கும். என்னுடைய பருப்புக்கு நார்மலாக 2 விசில் வைக்க வேண்டியது, ஊற வச்சு வச்சோம்னா 1 விசிலே போதுமானது. ஸோ நான் இப்போ வந்து ஊற வச்சு வைக்கிற மெத்தடில் தான் செய்கிறேன். 1 விசிலுக்கு மட்டும் வச்சுட்டுக்கிறேன் நான் இப்போ. இப்போ 1 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ரசத்துக்கு தண்ணியும் இருக்குது, பருப்பும் நல்லா மசிஞ்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குழஞ்ச மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நான் இப்படி தான் பருப்பை வந்து செய்கிறேன். ஆனால் சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுன்றது வந்து நான் எனக்காவது பருப்பு ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டுன்னா அந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்குவேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் நம்ம அரிசி செய்யலாம். அரிசியும் சில நாளில் நம்ம ஊற வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி மறந்துட்டோம்னா இதே டைப்பில் கொதிக்கிற தண்ணியில் அரிசியை 5-10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் உடையணும். ஊறிடுச்சு அப்படின்னாலே அந்த அரிசி 2 உடையிறது தான் ஊறினதுக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் பருப்பும். ஸோ இப்போ இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த ஊர்ன அரிசியில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உலக்கி பொதுவாக தண்ணி எப்படி வைக்கணும்னா, 1 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றணும், அதான் பக்குவம். ஸோ அந்த மாதிரி தண்ணி வச்சு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சாதம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வடித்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் சமையல் சரியில்லைன்னா கூட கொஞ்சம் சாதம் இந்த மாதிரி உப்பு போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இல்லை நெய் கூட விட்டுக்கலாம்.
அது நீங்கள் செய்கிற ரெசிபி பொறுத்து. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு